Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான பிரெட் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இத பேக்கரில சாப்பிடும்போது ஐயோ இவ்ளோ டேஸ்டா இருக்கே எப்படி தான் செய்றாங்களோன்னு நினைச்சேன். பார்த்தா இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு பிரெட் ஸ்லைசஸ்லாம் எடுத்து இதுக்கு ஓரங்கள்ல இருக்கிற ப்ரவுன் கலர் பகுதியெல்லாம் நீக்கிடலாம். இதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா தூளாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இதில் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதாங்க நம்ம பிரெட்டில் வைக்கிற ஸ்டஃபிங்க்கு பொட்டேட்டோ ஸ்டஃப் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டணும். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ ஸ்டஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நாம் கையிலேயே நல்லா உருட்டி நீல வாக்கில் உருளையாக எடுத்து வச்சுக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. இப்போ பாருங்கள், சூப்பராக இதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட்டமே இருக்கட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது அந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம் பூரிக்கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா பிரெட் நல்லா நீண்டு வரும். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஓரத்தில் அந்த மைதா கோட்டிங் எடுத்துருக்கோம்ல, அதையும் இதில் போட்டு கலந்து 4 பக்கமும் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரெட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி பிரெட் வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது வடைசட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸையும் எடுத்து இதை மைதா மாவில் கோட் பண்ணி நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸையும் ஃபுல்லாக அது மேலே படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸை வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க. இப்போ எண்ணெயில் போட்டு இதை மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணுங்க. இந்த பப்புள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பிரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் எண்ணெயிலே இருக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பிரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸும் கூட. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.